Hello friends, India vs Zimbabwe இவங்க ரெண்டு பேருக்கும் இடையேயான முதல் ODI மேட்ச்ல இந்திய அணி 10 விக்கெட் வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த மேட்ச்ல இந்திய அணி எப்படி மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறது இந்த மேட்சோட ஹைலைட் preview தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல இந்த மேட்ச்ல டாஸ் வெற்றி பெற்ற இந்தியோட கேப்டன் KL Rahul பந்து வீச்சு தேர்வு செஞ்சாங்க. முதல்ல பேட்டிங் ஆடிய ஜிம்பாப்வே அணியில யாருமே பொறுப்போட விளையாடல. அந்த அணியை சேர்ந்த ஓபனிங் வீரர் கயா 20 பாலுக்கு 4 ரன் அடிச்சிருக்கும்போது தீபக் சஹார் போட்ட பால்ல சஞ்சு சாம்சன் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக அடுத்த ஓபனிங் பேட்ஸ்மனா வந்த மருமானே 22 பாலுக்கு 8 ரன் அடிச்சிருக்கும்போது தீபக் சஹார் போட்ட பால்ல சஞ்சு சாம்சன் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அடுத்ததா வந்து அதிவீரா 12 பாலுக்கு 5 ரன் அடிச்சிருக்கும்போது சஹார் போட்ட பால்ல எல்பிஐட்ட வெளில போயிட்டாங்க. அடுத்ததா வந்து வில்லியம்சன் 3 பாலுக்கு 1 ரன்லையும் ரேஜா 17 பாலுக்கு 25 ரன்லையும் கேப்டன் சக்பாவா 51 பாலுக்கு 35 ரன்லையும் அடுத்தடுத்து அவுட் ஆயிட்டு வெளில போக அந்த அணியை சேர்ந்த பெரேடன் இவான் 29 பாலுக்கு 33 ரன் அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேனாக கிரீஸில் இருந்தாங்க. மற்றபடி யாரும் பெருசாக விளையாடலை. இதனால ஜிம்பாப்வே அணி 40.3 ஓவர் முடிவில் 10 விக்கெட் இழப்பிற்கு 189 ரன்கள் மட்டுமே இந்திய அணிக்கு டார்கெட் வச்சாங்க. இந்திய அணி பந்து வீச்சு தரப்பில் தீபக் சஹார் வேற லெவல் ஸ்பெல் போட்டார். தீபக் சஹார் 7 ஓவர் வீசி 27 ரன்களை வாரி கொடுத்து 3 விக்கெட்டும், சிராஜ் 8 ஓவர் வீசி 36 ரன்களை வாரி கொடுத்து 1 விக்கெட்டும், பிரதீப் கிருஷ்ணா 8 ஓவர் வீசி 50 ரன்களை வாரி கொடுத்து 3 விக்கெட்டும், அசர் பட்டேல் 7.3 ஓவர் வீசி 2 மேடன் ஓவர் போட்டு 24 ரன்களை வாரி கொடுத்து 3 விக்கெட்டும் எடுத்திருந்தாங்க. பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 50 ஓவருக்கு 190 ரன் அடித்தா வெற்றி அப்படின்னு ஒரு ஈஸியான டார்கெட்டை நோக்கி களமிறங்கினாங்க. இந்தியனில் ஓப்பனிங் பேட்ஸ்மனாக தவான் கில் இறங்கினாங்க. இவங்க ரெண்டு பேருமே மேட்சை முடிச்சுட்டாங்க. இவங்க ரெண்டு பேருடைய விக்கெட்டை எடுக்க முடியாமல் ஜிம்பாப்வே பவுலர்கள் திணறினாங்க. தொடக்கத்திலிருந்து இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே அதிரடியாக மேட்சை கொண்டு போனாங்க. அதில் இந்த மேட்ச்சில் கில் ரொம்பவே அதிரடியாக விளாண்டாங்க. தவான் வழக்கம் போல் கொஞ்சம் ஸ்லோவாக தொடங்கினாலும் இந்த மேட்ச்சில் தவான் 81 ரன் அடிச்சிருந்தார். இந்த மேட்ச்சில் தவான் அவர்கள் அவருடைய சர்வதேச கெரியரில் 6500 ரன்களை கடந்த ஓப்பனிங் வீரர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை படைச்சார். இந்த மேட்ச்சில் நாட் அவுட் பேட்ஸ்மனாக தவான் 113 பாலுக்கு 81 ரன் அடித்தார். இதில் 3 பவுண்டரிகள் அடங்கும். 71 கிட்ட ஸ்டே கிட்ட இருந்துச்சு. அதே போல் கில் 72 பாலுக்கு 82 ரன் அடித்தார். 10 பவுண்டரிகள் 1 சிக்ஸர்கள் 113 கிட்ட ஸ்டே கிட்ட இருந்துச்சு. ஸோ இந்திய அணி 30.5 ஓவர் முடிவில் 192 ரன் அடித்ததுனால 10 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த முதல் ஓடிய மேட்ச்சில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த மேட்ச்சில் இந்திய அணி வெற்றி பெற்றதுனால 3 சீரியஸ் கொண்ட தொடரை 1-0 முன்னிலையில் இருக்காங்க. அடுத்து நடக்க போகிற 2 ஓடிஐ மேட்ச்சில் 1 ஜெயித்தாலே இந்த சீரியஸை இந்திய அணி அசால்ட்டாக கைப்பற்றிடுவாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா விசஸ் ஜிம்பாப்வே மேட்ச்சில் இந்திய அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க. அதில் நாட் அவுட் பேட்ஸ்மேனாக தவான் கில் மிகப்பெரிய ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சு ஜிம்பாப்வே அணியை வீழ்த்தியிருக்காங்க. இதே போல் அடுத்து நடக்க போகிற 2 மேட்ச்லையும் இந்திய அணி வெற்றி பெறுவாங்களா? ஜிம்பாப்வே அணியோடைய இந்த மோசமான தோல்வியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தீபக் சஹாரோடைய மாசான கம்பேக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்படி இருக்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.